டொரண்டோவில் அடுத்தடுத்து மூன்று மருத்துவர்கள் மரணம், அதிர்ச்சியில் மக்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் அடுத்தடுத்து மூன்று மருத்துவர்கள் மரணித்துள்ளமை வைத்தியசாலை வலையமைப்பில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் ஜாகுப் சவுகி, டாக்டர் ஸ்டீஃபன் மெக்கன்சி மற்றும் டாக்டர் லோன் ஜீகால் ஆகியோரே இவ்வாறு மரணித்துள்ளனர். நோயாளிகளுக்கும் சமூகத்திற்கும் இந்த மருத்துவர்கள் அளப்பரிய சேவையினை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மருத்துவர்கள் மூவரும் அடுத்தடுத்து மரணிப்பதற்கு கோவிட் தடுப்பூசிகளே காரணம் என வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று மருத்துவர்களும் கோவிட் தடுப்பூசி காரணமாக மரணித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த 17 தேதி டாக்டர் லோரன்ஸ் சீகல் 49 வயதில் நுரையீரல் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார். கடந்த 18 தேதி டாக்டர் ஸ்டீஃபன் மெக்கன்சி நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பது பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த 21 தேதி ஜாகப் சவுகி உயிரிழந்தார். இந்த மூன்று மருத்துவர்களின் சேவையினை பாராட்டியும் அவர்களுக்கு இரங்கல் வெளியிட்டும் தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரிமாறப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.